சிஸ்டர் நல்லா வேண்டிக்க, இது ராசியான கோயில், ஷாஜகான் மும்தாஜும் இங்கதான் வந்து சாமி கும்பிட்டு போறாங்களாம். உடனே கல்யாணம் ஆயிடுச்சா, உனக்கு ஷாஜகான் மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கணும்னு வேண்டிக்க. கிடைச்சிட்டாரு பிரதர், கிடைச்சிட்டாரு. ஷாஜகானே கிடைச்சிட்டாரா? இல்ல பிரதர், அம்மாவாசை அன்னைக்கு என்கிட்ட தகராறு பண்ணான்னு சொல்லல, அந்த அன்னைக்குறான். அப்ப நான் வர்றேன். காசுங்க ஐயடியா, இந்த அதிரடி அம்பளத்தை பத்தி உனக்கு தெரியாது. நிறுத்தியா இனிமே இந்த வாயால இளநீ மட்டுமல்ல, எதையுமே குடிக்க கூடாது. இந்த கண்ணால எதையுமே பார்க்க கூடாது, எந்த பொண்ணையும் பார்க்க கூடாது. இவன் அப்படி எடுத்துட்டு போய் எதிரிலேயே சீவு. அந்த லெப்ட் வாய் ஓரமா ஒரு குத்து குத்து, அந்த லெப்ட் கண்ணுக்கு மேல ஒரு குத்து குத்து, அப்படி போட்டு மன்னிப்பு கேட்ற. எழுந்துடுறா. வாய் கண்ணு கரெக்ட், நான் சொன்ன இடத்துல கரெக்டா அடிச்சிருக்கான். ஏயா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா பட்ட பகல்ல பொம்பளை குளிக்கிறது எட்டி பாத்துட்டு இருப்ப. ராத்திரில யாரும் குளிக்க மாட்டேங்கிறாங்க. குளிக்கிறது யார் தெரியுமா? யாரு? ரெண்டு கொலை பண்ணானே மாயாண்டி, அவனோட பொண்டாட்டி. ஐயோ, நான் இல்ல, நான் இல்ல. என் கழுத்து இத பாரு. இந்த விஷயத்த நான் மாயாண்டி கிட்ட சொல்லாம இருக்கணும்னா நான் சொல்றது நீ கேக்கணும். நீ என்ன சொன்னாலும் கேக்குற. அப்ப என் பின்னாடி வா. பின்னாடி வா. வேலு, அவசர அவசரமா சாப்பிடாதரா, விக்க போகுது. நானே என்ன பதுங்கி பதுங்கி போறான்? அம்மா கோழியா இருக்குமோ? போய் பாத்துருவோம். 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40. மூணு கோழிய கணமே. மூணு கோழிய காணாம் இல்லையே, ரெண்டு கோழி தான் காணாம போயிருக்கோம். எப்படி சொல்ற? கையில தான் ஒண்ணு வச்சிருக்கியே. அப்ப ரெண்டு கோழி காணா? அப்ப ரெண்டு கோழியும் தொலைச்சிட்டியா? அவ்வளவுதான் உன் வேலை போச்சு. நினைச்சதே அவ்வளவுதான் என் வேலையா? ஐயோ, இப்ப ரெண்டு கோழிக்கு என்ன பண்றது? யார் வீட்லயாவது ரெண்டு கோழி அமுக்கிடுவோம். அக்கா, விடா கோழி நல்லா தேய். அக்கா, எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கோழியை வாங்கிட்டு வந்த தெரியுமா? நல்லதா பார்த்து எட்டி பார்த்து வாங்கிட்டு வந்தேன். எனக்கு குடலு, ஈரலு, தலை, மூளை. ஏண்டா, உங்ககிட்ட இல்லாதெல்லாம் கேக்குறியா? ஏயா, என் தம்பினா உனக்கு ரொம்ப கேவலமா போச்சா? என் தம்பி இன்னைக்கு வேலைக்கு போனா கூலி கைக்கு வந்ததும் உனக்கு பிடிக்குமேன்னு ஆசையா ரெண்டு கோழி வாங்கிட்டு வந்தாயா? வாங்கிட்டு வந்தானா? பார்த்தா அப்படி தெரியலையே.
கோழியை 40 நாள் வளர்த்து சாமிக்கு காவு கொடுத்தா நல்லதுன்னு சொன்னாங்க. 39 நாள் வளர்த்தங்க. 40வது நாள் இந்த படுவாவி கோழியை திருடிட்டு வந்தானுங்க. அவனை கூட்டிட்டு போய் சாமிக்கு காவு கொடுங்க. ஐயா, இவன் கோழியை திருடிட்டு பதுங்கி பதுங்கி வரும்போதே நான் சந்தேகப்பட்டேங்க. என் மச்சான் ஊர்ல இருந்து பொட்டை கோழி கொண்டு வந்தாருங்க. அது முட்டை போறதுக்கு முன்னாடி இவன் திருடிட்டாங்க. எங்கெங்க முட்டை? முட்டையாவது மொட்டையாவது அதை உரிச்சு மசாலா தடவுறாள மச்சா. போய் நெஞ்சில அடிச்சு மரியாதைய உண்மைய சொல்லு. இது திருட்டு கோழி தானே? நான் திருடுவே இல்ல மாமா. போய் சொன்னா கொன்னுடுவேன் சொல்றான். ஒருத்தர் கொடுத்தாங்க. யாரா? கோழி விஷயத்தை யார்கிட்டயாவது சொன்ன? மாயாண்டி. ஐயா, யாரும் குடுக்கல, நான் திருடுறேன். இப்படி எல்லாம் கேட்டா சொல்ல கோழியெல்லாம் திருடக்கூடாது. உன் நிலைமைய பாத்தியா? நீ தான் கோழி எத்தனை அவங்க கிட்ட சொன்ன. மாமா உன்னை போட்டு அடிச்சுட்டாரு. உன் நேரப்பா, ஏன் பேச மாட்டே? ஆமா, இவ்வளவு அடி வாங்கி இருக்க ரத்தங்கத்தை ஒண்ணு வரக்கணுமே. உள்காயா வெளிக்காய வேணுமா மாமா? ஐயோ ஐயோ, என்னம்மா நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கியா? கரெக்டா சொல்லிருவீல்ல? சரிங்கண்ணா. அண்ணாவா? என்ன ஒண்ணு தோரம்மா, என் வாழ்க்கையே உன் கையில தான் இருக்குமா. தான் வாரி விட்டுறாத. வர்றா வர்றா. அத்தான், இன்னைக்கு எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். எத்தனை நாளைக்குதான் நான் தோரமும் ஜன்னலோரமா ஏங்கிட்டு இருக்கிறது? நான் வாழ்ந்த அவங்களோட தான் வாழ்வேன் முடிவு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிரும்மா, நாம ரெண்டு பேரும் திசை மாறிய பறவைகள். என்ன மறந்துரு, என் இதயத்துல ஏற்கனவே ஒருத்தி குடியேறிட்டா. இனிமே நான் யாருக்கும் வாடகைக்கு விட முடியாது. அவ ஒருத்திக்குதான் சொந்தம். சந்திராவே தான். ஆத்தங்கரைக்கு போனாலும் சரி, புறத்தங்கரைக்கு போனாலும் சரி, சந்திராவை தான் நப்பேன். வதனமே சந்திர பிம்பமே, யாருக்கும் வாடகைக்கு விட முடியாது. அவ ஒருத்திக்குதான் சொந்தம். சந்திராவே தான். ஆத்தங்கரைக்கு போனாலும் சரி, புறத்தங்கரைக்கு போனாலும் சரி, சந்திராவை தான் நப்பேன். வதனமே சந்திர பிம்பமே, லாலிலே. என்னது? ஊக்கல் விழுந்துதா? என்ன ஒருத்தன் கெடுத்துட்டான். சொல்லுமா? உங்க முதலாளி ராஜலிங்கம். அங்க இங்க கைய வச்சு கடைசியில ஏன் மடியில கைய வச்சுட்டானோ அவனே? அண்ணா, இது வெளியில தெரிஞ்சா என் வாழ்க்கையே போயிடும். ஆமா, கூட இருந்தே அவனை குழி தோன்ற. இதுக்கு மேலயும் எனக்கும் அம்மாவாசிக்கும் கல்யாணம் நடக்குமா? நடக்கும். நடக்கலன்னா நடத்தி வைக்கிற சிஸ்டர்.
ஏ சிஸ்டரை பத்தி முக்கியமான ஒரு மேட்டரை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். என்ன? தெரிஞ்சோ தெரியாமலோ அவ ஒருத்தங்கிட்ட கெட்டு போயிட்டான். இதுக்குதான் இந்த மாதிரி விஷயங்களை சொன்னா பொட்டுன்னு போயிடுவானுங்க. சரி, கெட்டு போன ஒருத்தனுக்கு அவளை கட்டி வச்சிட வேண்டியதுதான். வேணாங்க. இருக்கேங்கறியா? இருக்கேங்க, நானே கல்யாணம் முடிச்சுக்கிறேன். இல்லப்பா, அவ ஓகே, அவ கெட்டு போனவ விடுங்க. நீ கட்டிட்டு போனதுக்கு பின்னால உங்க குடும்பத்துல ஏதாவது பரவாயில்ல. சரிங்கறியா? சரி சரியா? அப்படி அமாவாசை இந்த சந்திரனையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். ஷாஜகான் மும்தாஜ பாத்துக்கிட்ட மாதிரி என் சிஸ்டர் நீ பத்திரமா பாத்துக்கடா. ஏய், அது வேற பொண்ணு. இந்த சேட்டையெல்லாம் நீ என்கிட்ட வச்சுக்க கூடாது. என் சிஸ்டரை கண்கலங்காம பாத்துக்கிட்டானா நீ வேற பொண்ணு சொல்றியடா. அதை விடுங்க. இவ்வளவு நாளா வளர்த்த எங்க அக்காட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லல. என் தம்பி பௌர்ணமி பாட்டமி இவங்கிட்ட கூட சொல்லல. உங்க தங்கச்சி கெட்டு போனவனு தெரிஞ்சு நான் கெட்டிக்கிட்டேனே, அத நினைச்சாதான் என் மனசு தாங்கல. அப்படி போடு மச்சான். விதவைகள் மறுவாழ்வு திட்டம்னு ஒண்ணு இருக்கு, அரசாங்கத்துக்கிட்ட சொல்லி உனக்கு ஒரு அவார்டு வாங்கி தர்றேன். அவார்டு எல்லாம் சாதாரணமா கிடைக்குமா? இப்படிப்பட்ட தியாகிகளுக்கு தான் கிடைக்கும் மச்சான். மச்சா, பாசமலர் மாதிரி என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். கைய விட்டு நோண்டிராதரா. மலர்களை போல் தங்கை உறங்குகிறான். தொல்லை தாங்க முடியல, அவன் தனியா விட்டு வாங்குறான். இவரு கொடையோர்கேடு பாடி. நீ நீங்க என்னமோ கருப்ப பறி கொடுத்துட்ட மாதிரி அழுகுறீங்க. அந்த கருப்பு தாண்டி என் நெஞ்ச உழுக்குது. ஏன்னா நான் கருப்பு கரசண்டி, கருப்பு கரச. இங்க பாருங்க, 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணணும்னு சொல்லுவாங்க, ஆனா ஒரு பொண்ணு ஒரு பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டா. யாரு? நான் தான். எப்படி? அந்த அயோக்கிய என்ன கெடுத்துட்டான். அவன் மேல பொய்ய சொல்லி எங்க அண்ணனையும் அவங்கிட்ட இருந்து பிரிச்சுட்டேன். நம்ம கல்யாணத்தையும் முடிச்சுட்டேன். அப்ப கருப்பு கடலையா? என் கருப்பு கரசியே. வாங்க வீட்டுக்கு போலாம். வேணா வேணா குளத்துக்கு போவோம். எதுக்கு? வாங்க வாங்க. வணக்கம். ஏ துபாய் துபாய் பையா. சலாம் சலாம் சையா. சொய்யா சொய்யா. ஏ அப்படி செய்யாதே, தேக்குக்கு பிடிக்காது. இப்படியே செய். சரி, இப்படியே வாங்க, இப்படியே வாங்க, உட்காருங்க. அரே கொப்பரக்கா கொய்யா. என்ன சொல்றீங்க? ஏ குனிஞ்சு உட்கார சொல்லுது. நானும் கொப்பரக்கா கொய்யாவா? ஏ குனியாமலே உட்காரு. அப்புறம்? அரே இவரு தான் துபாய் ஷேக்கு. நீங்க? ஐ எம் அரேபியா கேக்கு. சந்தன பொட்டி அனுப்பிச்சிருந்தீங்களே பல்லிங்களா? திரும்பி போறதுக்கு ரயில விலக்கி கேட்டாரு. அங்கே தண்டவாளம் இல்லாதாலே திருப்பி கொண்டாந்து கொப்பரக்கா கொய்யா. இந்த ஒரு தடவை மன்னிச்சு கேக்கு. இன்னும் நடக்கலாம் பாத்துக்கிறேன். ஏ பஞ்சாதி கஞ்சாதி கவுண்டகா. என்ன ராமகா? வல்கா வல்கா வேகா. திருப்பி என்ன கேக்கு? வல்கா வளவளன்னு பேசாதே, வியாபாரத்தை முடிக்க சொல்லுது. முடிச்சிடுவா. ஏ சந்திர பொட்டி. அதப்ப கேளுங்க போறானடா. ஏ ராமனடா வந்துட்டனுங்க. ஏ குப்கோ. ஏ சைத்தான் பல்லு புடிஞ்சு வெளியேறி. எதுக்கு? துபாயிலே தண்ணி போடாத ஷேக் இவர் ஒருத்தர் தான். ஓஹோ. ஏ பச்சா கல்கா பைஷா. என்னங்க ரெண்டு கிளாஸ் நீங்களே குடிக்கிறீங்க? அவர் குடிக்காதெல்லாம் நான் குடிக்கி. அதுக்கு தான் சேக்க என்ன கூட்டி வந்திருக்கு. யூகோ கவுண்டகா. என்ன ராமகா? மீண்டும் மீண்டும் வல்காக. என்னது மீண்டும் மீண்டும் தமிழகம் பேசுறாரு? ஏ மீண்டும் கோயிலா படம் இல்ல, அது அங்க நல்லா ஓடிச்சு, அதை பார்த்து இது கத்துக்கிருச்சு. கவுண்டகா கிறிஸ்கா கே ரேட்டுக்க. ஏ தூக்கி பார்த்து ரேட்டு கேட்க சொல்லுது. ரேட்டு அது அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல பார்ட்டி எல்லாம் முடிச்சுக்கலாம். பார்ட்டி? யா பார்ட்டி? நீங்க மயில் டான்ஸ் பாத்திருப்பீங்க, ஒயில் டான்ஸ் பாத்திருப்பீங்க. இப்ப குயில் டான்ஸ் பாக்க